இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. வெல்கம் டு அம்மாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மலாய் குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த குல்ஃபி வந்து ஒரு தடவை சாப்பிட்டா திரும்ப திரும்ப சாப்பிடணும்னு தோணும், அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மலாய் குல்ஃபி செய்ய போகிறோம். அதுக்காக நான் ஒரு லிட்டரு பாலை இந்த மாதிரி அடிக்கனமாக இருக்கணுங்கிறக்காக சின்ன குக்கரில் செய்கிறேன். குல்ஃபி நல்லா டேஸ்ட்டாக யம்மியாக இருக்கும் பாருங்கள். மூணே மூணு பொருள் தான் அதில் சேர்க்க போகிறோம். நல்ல டேஸ்டியான குல்ஃபி நம்ம பண்ணலாம். இப்போ பால் ஊற்றிருக்கிறேன். அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கணும். அடுப்பை வந்து ஸ்லோவாக ரொம்ப சிம்மில் வச்சுக்கிட்டு அதில் தான் நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். பால் பவுட்ரு அரை கப்பு எடுத்துருக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிகிட்டே நம்ம கலக்கிக்கலாம், கட்டிப்படாமல் கலக்கிடலாம். இப்போ பால் பவுட்ரை நான் போட்டுட்டேன், கிளறி விட்டுட்டேன். நல்லா கிளறி கட்டிப்படாமல் கிளறியாச்சு. இப்போ வந்து மில்க் மெய்டு வந்து இது 400 கிராம் வெயிட்டு. நம்ம பாதி ஊற்றிக்கலாம், ஒரு லிட்டர் பாலுக்கு பாதி போதும். அதையும் ஊற்றிக்கிட்டே நம்ம கிளறி விட்டுடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். எல்லாம் போட்டுட்டு நம்ம கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கிளறி விடலாம். இது கொஞ்சம் கெட்டிப்படுற வரைக்கும் அப்பப்போ கிளறி விடணும். இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கும் போது இந்த மாதிரி பொங்கி பொங்கி வரும். அப்போ வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி கிளறி விடணும். கொஞ்சம் பக்கத்துலேயே தான் இருக்கணும் இந்த டிஷ் செய்யும்போது. இது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கும்போது குழந்தைகளுக்கு பண்ணி கொடுத்தா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நமக்கும் ஹெல்த்தியாக கொடுத்தோன்னு ஒரு இது திருப்தி இருக்கும். அதனால் நம்ம இது மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இப்போ நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன். இவ்வளோ நேரம் பொங்கி பொங்கி வந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொதிச்சிட்ருக்கு மீடியம் ஃப்ளேமில் இருந்து. இதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம், கிட்டையே இருந்துக்கலாம். பொங்குச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் இது மாதிரி கிளறி விடணும். பால் வந்து இதுக்கு வந்து நல்லா ஃபுல் க்ரீமி மில்காக எடுத்துக்கோங்க. பாக்கெட் பாலாக இருந்தாலும் இல்லை பால் நல்ல பால் கிடைச்சாலும், மாட்டுப்பால் எறும்பு பால் இது மாதிரி கிடைச்சாலும் வாங்கி நல்லா ஃபுல் ஃபேட் பாலாக இருக்கணும். தண்ணி கலக்கக்கூடாது. நம்ம அப்போ தான் நல்ல நம்ம மலாய் குல்ஃபி நல்லா டேஸ்டியாக இருக்கும், நல்லா திக்காகவும் வரும். அதனால் நீங்கள் வந்து பால் நல்ல பாலாக க்ரீமி மில்காக எடுத்துக்கோங்க. நம்ம குல்ஃபிக்கு இப்போ ஏலக்காய் வந்து இந்த மாதிரி நம்ம தோல் இல்லாமல் வெறும் விதையை மட்டும் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தோலை மட்டும் நீக்கிட்டு ஒரு 10 ஏலக்காயிலேருந்து இந்த மாதிரி விதை எடுத்திருக்கேன். ஒரு லிட்டர் பாலுக்கு ஒரு 10-12 ஏலக்காய் வரைக்கும் போட்டுக்கலாம். அந்த ஏலக்காயை போட்டு குல்ஃபிக்கு நம்ம ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை போடணும். அந்த 3 ஸ்பூன் சர்க்கரையை அந்த ஏலக்காயை கூட போட்டு நம்ம ஏலக்காயும் நல்லா தூளாயிரும், சர்க்கரையும் பொடிஞ்சிரும். அதை சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். ஏலக்காவை நம்ம அரைச்சிட்டோம். சுகரும் நல்லா பவுடர் ஆயிடுச்சு. இதை நம்ம அதில் பாலில் சேர்த்துக்கலாம். திக்னஸ் வந்துடுச்சு. இப்போ நம்ம பாலில் ஏலக்காய் பொடியும் சுகரையும் பவுடர் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ ஒரு 40 நிமிஷம் ஆச்சு நம்ம வச்சுருந்து. 40 நிமிஷமாக லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வைக்கிறது அப்புறம் லோ ஃப்ளேம் வைக்கிறது மாற்றி மாற்றி வச்சு கலரிகிட்டே இருந்தோம். இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம இது இதெல்லாம் நல்லா கரையிட்டோம். நான் காமிக்கிறேன், ஸ்டேஜ் வந்ததும் காமிக்கிறேன். ஒரு 10 பாதாம் எடுத்து இது மாதிரி துருவி வச்சுருக்கோம். இதை மேலே போட்டுக்கலாம். இன்னும் வேறு ஏதாவது நட்ஸ் இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் பாதாம் மட்டும் போடுறேன். இது வந்து கரெக்டாக நம்மளுக்கு குல்ஃபி ஸ்டேஜ் வந்துருச்சு. இது போட்டோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆற விட்டுட்டு நம்ம குல்ஃபி மோடோ இல்லை டம்ளர்லேயே ஊற்றிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி டம்ளரில் ஊற்றுறோம். அதே மாதிரி குங்குமப்பூ இருந்தாலும் போடலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த மாதிரி எந்த நட்ஸ் இருந்தாலும் நம்ம குழந்தைகளுக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக இதில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்மளது குல்ஃபி இது ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு நம்ம டம்ளரில் ஊற்றிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம டம்ளர்களை ஊற்றிட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். மாதிரி ஒரு தட்டு தட்டிட்டோம்னா நல்லா எல்லா பக்கம் நல்லா இதாயிரும். இப்போ இது மாதிரி ஒரு பேப்பர் போட்டுட்டு
மாதிரி டைட்டா புடிச்சிட்டு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். டைட்டா புடிச்சிட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி பேப்பர் போட்டு பேண்ட் போட்டாச்சு. இப்போ வந்து குச்சி வேணும், அதுக்காக நாம குத்திக்கலாம். இது வந்து நாங்க இயர்பட்ஸ்ல இருக்கிற ரெண்டு பக்கம் காட்டனை எடுத்து கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிட்டு இதை வந்து நாங்க இப்போதைக்கு குச்சி மாதிரி யூஸ் பண்றோம். லாக்டவுன்னால போய் நாங்க எங்களுக்கு எதுவும் பர்ச்சேஸ் பண்ண முடியல, அதனால நாங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ அவ்வளவுதான் நம்ம மலாய் குல்பி இப்போ ஃப்ரீசருக்கு போகுது, ரெடி ஆயிடுச்சு. 8 மணி நேரம் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். நம்ம குல்பி ஒரு 10 மணி நேரத்துக்கிட்ட ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம், ஃப்ரீசரில் வச்சுருந்தோம். இப்போ நான் எடுத்துடுறேன். இப்போ செட் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம், குல்பி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குல்பி நல்லா செட் ஆயிடுச்சு. நம்ம எம்மியான குல்ஃபி நல்லா சூப்பராக வந்திருக்கு, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி பண்ணி பாருங்கள், பிடிச்சிருக்கு.